தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் அனைத்து இந்திய அண்ணாவிரோட முன்னேற்ற கழகம் தான் என்றும் நம்பர் ஒன் கட்சி என்ற வகையில் இன்றைக்கு புதிய உத்வேகத்தோடு எழுச்சியோடு அதுவும் ஒற்றை தலைமை முடிவான பிறகு மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தினுடைய பொதுச்சேராக அதாவது இடைக்கால பொதுச்சேராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் எங்கும் ஒரு எழுச்சியோடு இருக்கின்ற நிலையை இன்றைக்கு நாம் கண்கூடாக காண்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு சிறந்த எதிர்கட்சியாக இனிமேல் என்றைக்கு தேர்தல் நடந்தாலும் தமிழகத்தில் வெற்றி பெறக்கூடிய கட்சியாக இன்றைக்கு அனைத்து அண்ணாவிரோட முன்னேற்ற கழகம் தான் மக்கள் மனதில் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வந்து திமுக அரசினோட செயல்பாடு, இந்த ஆட்சியின் செயல்பாடு பற்றி எதிர்கட்சியாக நாங்கள் சொல்வதை விட நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் நீதிமன்றமே விமர்சனம் செய்திருக்கின்றது, ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றது. காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்பதை தெரியவில்லை என்ற கருத்தை மிக தெளிவாக நீதிமன்றம் பதிவு செய்திருக்கின்றது. அதான் உயர்நீதிமன்றம். அதே போல் இதை முன்கூட்டியே கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்தது மாணவனுடைய மரணம் என்பது தற்கொலையா இல்லை மரணமா என்பது இனி விசாரணையில் சிபிசிஐடி விசாரணைக்கே நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. 14ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்கு 4 நாள் இந்த அரசு விடிய அரசு விழியாமல் தூங்கி கொண்டிருந்ததன் பயனாக இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றிருக்கின்றால் இது வெட்கி தலைகுனிய வேண்டிய சமாச்சாரம் என்பதையும் சம்பவம் என்பதையும் நாங்கள் சொல்லவில்லை, நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசின் செயல்பாட்டிற்கு இதை விட ஒரு கருத்து பதிவு தேவையில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நிச்சயமாக இனி அடுத்து தொடர்கதையாக இது வரும். இந்த சொத்து வரி உயர்வை வந்த நேரத்தில் சொன்னோம், 150% சொத்து வரி உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் அந்த மின்கட்டண உயர்வு அறிவித்த 2 நாட்களில் அன்னைக்கு சட்டமன்றம் கூடுகின்ற நேரத்தில் கூட 1 நாள் இடைவெளியில் அறிவித்தவுடன் மக்களின் கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்து இன்றைக்கு பிரமாண்டமான அளவில் மக்கள் மன்றத்தில் நாங்கள் எடுத்து சென்றோம். அதற்கு பிறகு நடைபெற்ற மானிய கோரிக்கை விவாத கூட்டத்தில் சட்டமன்றத்திலேயும் மக்கள் மன்றத்தில் எடுத்துரைத்தது போல அந்த சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி ஆக்கப்பூர்வமாக கருத்தை சொன்னதோடு பதிவு வைத்ததோடு மட்டுமல்லாமல் வெளிநடப்பையும் செய்தோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொன்னோம், இனி அடுத்து தொடர்கதையாக பஸ் கட்டண உயர்வு வரும் மின்கட்டண உயர்வு வரும் என்று சொன்னோம். வாக்களித்த மக்களுக்கு, அதாவது சட்டமன்றத்தில் வாக்களித்து இந்த மக்களுக்கு இன்றைக்கு நீட் தேர்வு ரத்து என்று சொல்லி தமிழகத்தில் அனைத்து அண்ணாவிரோட முன்னேற்றம் அம்மாவின் ஆட்சி நேரத்தில் பெரம்பலூரில் அனிதா என்ற ஒரு மாணவி, அது வளர்ந்தது கூடிய விஷயமாக இருந்தாலும் அந்த ஒரு மாணவி இருந்ததை வைத்து அரசியல் செய்து அதிலிருந்து நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நீட் தேர்வை மட்டும் மையக்கருத்தாக வைத்து பிரச்சாரம் செய்து தமிழகம் எங்கும் அனைத்து இடங்களிலுமே அந்த கருத்தை பதிவு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தில் நீட் தேர்வை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது, அம்மாவின் ஆட்சியில் வேறு மாற்று வழியெல்லாம் சேர்ந்து 7.5% அரசு பள்ளியில் இடஒதுக்கீடு செய்து மாற்று வழியெல்லாம் நாங்கள் நீட் தேர்வு இருந்தாலும் அது காலத்து அது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் கட்டாயம் என்ற சூழ்நிலை வந்த பிறகு இன்றைக்கும் நீட் தேர்வு வேண்டாம் என்பதால் எங்களுடைய கொள்கையும். ஆனால் அதுக்கு வழியை மாற்று வழியை நாங்கள் அறிவித்து மாணவர்களை பயிற்சி வகுப்புடன் தயாரித்தோம். ஆனால் இன்றைக்கு இவர்கள் வந்தவுடன் நீட் தேர்வு இருக்காது என்ற மனநிலைக்கு மாணவர்களை கொண்டு சென்ற காரணத்தினால் அன்றைக்கு ஒரு மாணவி இறந்த பிறகு இன்றைக்கு 11 மாணவ செல்வங்களுடைய உயிர் விலை மதிப்பெற்ற உயிர் தினசரி பத்திரிகை பத்தல் ஓடுறது சேர்ந்தால் தினசரி 1 மாணவ செல்வங்கள் தமிழகத்தில் தற்கொலை செய்கின்ற நிலைதான் இங்கே இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இதே போல தான் சொன்னோம். அதுக்கு அடுத்து சட்டமன்றத்துக்கு பிறகு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மக்கள் வாக்களித்தார்கள். சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்ததின் பரிசு தான் சொத்து வரி உயர்வு நீட் தேர்வு விவகாரம். மீண்டும் நகர்ப்புற தேர்தலில் தமிழக மக்கள் ஏமாந்து வாக்களித்தின் விளைவு தான் இன்றைக்கு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு, அது அவர்கள் அளிக்கின்ற பரிசு மக்களுக்கு. அமைச்சர் வேலு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ பெரிய கலவரம் நடந்தால் கூட ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படலை, போலீஸ் வந்து முதலமைச்சர் வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுனால தான் இப்படி ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படலைன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு. ஏன்னா மித்த கலவரத்துலலாம் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு ஸ்டெர்லைட் போராட்டம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவருடைய இல்லை இந்த ஸ்டெர்லை அந்த கலவரத்திற்கு நியாயம் கற்பிக்கின்றார், ஒரு கலவரத்தை பாராட்டுகின்றார் அப்பா வேலு.
இது அவரிடம் தான் கேட்க வேண்டும். இல்லை உயர் நீதிமன்றம் நாமும் அது ஒரு இலங்கையில் நடைபெற்ற வன்முறை போல கண்கூடாக பார்க்கின்றோம், ஊடகத்திலையும் சரி பத்திரிகையிலையும் சரி. இதற்கு மேலும் அப்போ இது போதாது என்று நினைக்கின்றான் என்று தான் நினைக்கின்றார். தேவா வேலை சொல்ல கருத்து என்று சொன்னால் எல்லாம் நடக்கணும்னு நினைத்து, ஏன்னா அதே போல தான் அதான் நடந்துச்சேன், நடக்கும்ல கள்ளக்குறிச்சியில் தான் நடந்துச்சேன். விரைவில் மக்கள் எழுச்சியோடு இந்த அரசை இலங்கையில் நடந்த போல விரட்டி அடிக்கின்ற காலம் வரும். திமுக ஆட்சியில் சினிமா துறையோட வளர்ச்சி எப்படி இருக்கு? குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் மூவி மட்டும்தான் இந்த ஒரு வருஷத்தில் படங்களை வாங்கிக்கிட்டு. அந்த கேள்விக்கு பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா நாங்கள் 5 ஆண்டு காலம் வான்மொழி தேசிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அந்த துறையை எனக்கு வழங்கினார்கள். 5 ஆண்டு காலம் நியாயமாகவும் தர்மத்தின்படியும் ஜனநாயக முறைப்படி அனைவரும் சுதந்திரமாக இயங்குகின்ற நிலையில் சினிமா துறை இருந்தது. இன்னும் சொல்ல போனால் கோவாவில் நடைபெறுகின்ற இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஐயப்ப பையங்கின்ற அந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இதுவரை தமிழக வரலாற்றில் தமிழ் படங்கள் திரையிட்ட வரலாறு கிடையாது. நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த நேரத்தில் அம்மாவின் ஆட்சி இருந்த நேரத்தில் அம்மாவின் வழிகாட்டுதலோடு 2016 நான் பொறுப்பேற்ற பிறகு 2017 தொடர்ந்து ஆண்டுக்கு 2 படங்கள் அங்கே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோவாவில் நடைபெறுகின்ற சர்வதேச திரைப்படங்களுக்கு நிகராக தமிழ் திரைப்படங்கள் அங்கே வெளியிடுகின்ற சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் முதன் முதலாக இதுவரை இல்லாத அளவுக்கு 10 ஆண்டு அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற தமிழ் திரைப்பட துறைக்கு 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்த முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். அந்த வழிகாட்டுதலை இன்றைக்கு ஒரு சர்வதேச தரத்தில் தமிழகத்தினுடைய திரைத்துறையினுடைய தரம் உயர்ந்து காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தரம் ரெட் ஜெயண்ட் மூவிஸை சுற்றி மட்டும் இருக்கின்றது என்பது இன்றைக்கு நீங்கள் சொன்ன பதிலில் இருக்கின்றது. இன்றைக்கு நாட்டில் உள்ள நிலைமையில் தான் யார் படம் எடுத்தாலும் எப்படி 2006 to 2011 ஒரே ஒரு நிறுவனம் தான் திரைப்படத்தை வெளியிட முடியும். இன்றைக்கு இந்த கதாநாயகனே இங்கே ஆட்சியில் இருக்கின்றார், திரைப்படத்துறையில் உள்ள கதாநாயகனே சட்டமன்றத்தில் இருக்கின்றார். அவருடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கு திரைத்துறை இருக்கின்றது. தவிர சினிமா துறைக்கின்ற ஒரு அமைச்சர் இருப்பதாக தெரியவில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய வாரிசு முதலமைச்சருடைய வாரிசு கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கு திரைப்படத்துறை இருக்கின்றது என்பது கண்கூடாக நாங்கள் சொல்லவில்லை. திரைத்துறையை சேர்ந்த அத்தனை அது திரைப்பட விநியோக சங்கமாக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளர் சங்கமாக இருந்தாலும் சரி, இயக்குநர் சங்கம் போன்ற அத்தனை வரையிலும் இன்றைக்கு நொந்து வைக்கின்றார்கள். திரைப்படத்துறை முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அழிவை நோக்கி செல்கிறது அப்படியே எடுத்துக்கலாம். சரி.